நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு 16 பெற்று பெருவாழ்வு என்கின்ற அந்த தலைப்பின் கீழான விஷயங்களில் பிள்ளையாருக்கான 16 பெயர்களில் ஒவ்வொரு பெயருக்குமான காரண காரியங்களை நாம் வந்து மகா பெரியவர் வாயிலாக விளங்கி கொண்டு வருகிறோம். அந்த வகையில் பிள்ளையாருடைய 16 பெயர்களில் ஒரு பெயரான தூமகேது அப்படிங்கிற பெயருக்கான பெயர் காரணம், அதற்கு பின்புலத்திலே நாம் தெரிந்து கொள்வதற்கு என்னென்ன சங்கதிகள் இருக்கின்றன அவைகளை நாம் பார்த்து வருகிறோம். நேற்று இதே நிகழ்ச்சியில் இந்த தூமகேது என்கின்ற பெயர் காரணத்தை நான் கோடிட்டு காட்டியிருந்தேன். தூமம் என்று சொன்னால் புகை, கேது என்று சொன்னால் கொடி போல் படருவது. தூமகேது என்று சொன்னால் சாம்பிராணி புகை, எப்பொழுதுமே புகை வளைந்து நெளிந்து தான் பரவும், ஒரு கொடி படர்வது போல் இருக்கும். பிள்ளையாருடைய பூஜையில் வந்து சாம்பிராணி புகைக்கு ஒரு பெரிய பிரதானமான இடம் உண்டு. அவர் ரொம்ப அதற்கு வந்து பிரீத்தியானவர். அதனால் அந்த சாம்பிராணி புகை ரொம்ப அவருக்கு பிடிக்குங்கிற காரணத்தினால அவருக்கு தூமகேதுங்கிற பேர் வந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு, இல்லை இல்லை, இதற்கு பின்னாலே பார்கவ புராணத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு ரசமான சம்பவம் ஒன்று இருக்கிறது என்று பெரியவர் சொன்னதையும், அதை தொட்டு தூமாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன், அவன் வந்து ஒரு விஷ்ணு அம்சம் உள்ள பிள்ளையால் அவனுக்கு மரணம் என்று வரம் பெற்றிருந்தான். அந்த விஷ்ணு அம்சம் உள்ள ஒரு பிள்ளை ஒரு ராஜா வயிற்றிலே பிறக்கப் போகிறது. அதை தெரிந்து கொண்டு அந்த ராணியை, ராஜாவினுடைய பத்னியான ராணியை, கர்ப்ப வயிற்றோடு இருப்பவளை அழிப்பதற்காக சேனாதிபதியை அனுப்புகிறான். சேனாதிபதி அவளை கொல்லாமல் அவள் மேல் பரிதாபம் கொண்டு அவளை கட்டிலோடு தூக்கி கொண்டு போய் ஒரு காட்டிலே விட்டு விடுகிறான். இது பிறகு தூமாசுரனுக்கு தெரிய வந்து இப்பொழுது அவனே அவளை கொல்லுவதற்காக நேரில் செல்லுகிறான் என்பது வரை நேற்று சிந்தித்தோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சி. தூமாசுரனுக்கு இப்பொழுது ரொம்ப மனசுக்குள்ள பெரிய அளவில் வருத்தம். வரசித்தி பெற்ற அசுரனாக இருந்தும் பயனில்லை, தனக்கும் அழிவு என்று ஒன்று இருப்பதும், அந்த அழிவுக்கு காரணமான பிள்ளையை அழிக்க முயற்சி செய்தும் அது அழியாமல் காட்டுக்குள்ளே இருப்பதையும் தெரிந்து கொண்டு, இந்த முறை அந்த பிள்ளையை அழித்தே தீர்வது என்கின்ற அடிப்படையில் அவனே நேராக அந்த காட்டுக்குள்ளே போகிறான். தூமாசுரனுக்கு இந்த பேர் ஏன் வந்தது அப்படின்னு சொன்னால், இவனுக்கு சிறப்பு என்ன தெரியுமா? இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். அந்த வகையில் தூமம்னா இவன் விஷப்புகையை கக்கி அந்த விஷப்புகையை சுற்றி பரப்பி அதை சுவாசிக்க செய்து எல்லோரையும் கொல்லுவதிலே கெட்டிக்காரன். அதாவது இவன் வாயை திறந்து விஷப்புகையை கக்கத் தொடங்கினால் அந்த விஷப்புகை இவனை தவிர சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களையும் அழித்துவிடும். இவன் அப்படி ஒரு ஆற்றல் மிக்கவன். அதனால தான் இவனுக்கு தூமாசுரன்னு பேர், புகையை மையமாக வச்சே அவனுக்கு அந்த பேர். இவன் இப்போ இந்த காட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணுறான்னா, அந்த ராணி இருக்கக்கூடிய குடிசைக்கு வெளியிலே நின்று கொண்டு, அவ ஒரு ஆசிரமம் போன்ற இடத்துல இருக்கா, புகையை கக்கி அவளை சுவாசிக்க செய்து அவளும் அவள் வயிற்றில் பிறக்கப் போகிற குழந்தை ரெண்டும் செத்து போகணும்னு நினச்சி அவன் முயற்சி செய்கிறான். ஆனால் அந்த ராணி காட்டில் விநாயக பக்தியோடு, பிள்ளையார் மேலான பக்தியோடு, இந்த காட்டில் எனக்கு நீ தான் உற்ற உறுதுணை அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்து கொண்டு பிள்ளையார் பூஜை செய்து கொண்டு இருக்கிறாள். இப்போ இவன் வந்துட்டான். இவன் வந்த நிலையில் இவன் விஷப்புகையை கக்கும் பொழுது பிள்ளையார் அதை பார்த்து கொண்டிருப்பாரா? தன் பக்தியை அவர் வந்து தவிக்க விட மாட்டார். அதனால் இங்கே அவர் பிரத்யட்சமாகி என்ன பண்ணுறாருன்னா, அவன் கக்குகிற அத்தனை விஷயத்தையும் இவர் உறிஞ்சி, தன் தும்பிக்கை வழியாக உறிஞ்சி தனக்குள்ளே தேக்கி வைத்து கொள்ளுகிறார். என்னடா அது, இவ்வளவு விஷப்புகையை கக்கிறோம், அவ்வளவும் ஒரு காரியமும் பண்ணலை, எல்லாமே எங்கே போகிறது அப்படின்னு பார்த்தா அது வந்து தும்பிக்கை வழியாக பிள்ளையாருக்குள் சென்று அடங்குவதையும் தூமாசுரன் பார்க்கிறான். பார்த்துவிட்டு இப்போ நேராக பிள்ளையாருடைய மல்லுக்கட்ட தொடங்குகிறான். இந்த முறை பிள்ளையார் என்ன பண்ணார்னா, எந்த தூமம் எந்த புகை காரணமாக உனக்கு தூமாசுரன்னு பேர் வந்ததோ அந்த புகையே உனக்கு பகையாக மாறும் பார் அப்படின்னு சொல்லி அவன் கக்கின அத்தனை புகையையும் அவனுக்கே திருப்பி செலுத்துகிறார். ஏராளமான அவன் கட்டின அவ்வளவு புகையும் அவர் மேலப்பட்டு, அதாவது இன்றைக்கி இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது பெரியவர் அவர்கள் நம்ம நாட்டில் இப்பொழுது நடக்கும் யுத்தங்களை பற்றி தொட்டு காட்டுகிறார்.
யுத்தங்களில் நாம் பல அஸ்திரங்கள் போடுறோம். அந்த அஸ்திரங்களில் வந்து விஷப்புகையை கக்குகிற அஸ்திரங்களும் இருக்குது, குண்டு இருக்குது. அந்த குண்டை போடும்பொழுது விஷப்புகை பரவி அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் செத்து போகிறத பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆக ஒரு யுத்தம்னு வரும்பொழுது விஷம் பயன்படுவதை நாம் இன்றைக்கும் பார்க்கிறோம். ஆக இன்றைக்கே அப்படின்னும் பொழுது அன்றைக்கு இது இந்த வடிவத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து நமக்கு தனியாக ஒரு சாட்சி தேவையே இல்லை. ஆக இதை பற்றி சொல்லும்பொழுது அவர் வந்து இன்றைக்கு நடக்கிற யுத்தத்தில் விஷப்புகை போட்டு கொல்லுவதை ஒரு உதாரணமாக காட்டி பேசுகிறார். அது எப்படி சொல்கிறாருன்னா, இந்த நாளிலும் கண்ணீர் புகை என்கிற ஆபத்தில்லாத டியர் கேஸிலிருந்து கேஸ் ஷெல் என்று பிரணாபதமான விஷவாயு குண்டுக்கள் வரை இருக்கிறது அல்லவா கேட்குறார். கேட்டுட்டு இப்போது கெமிக்கல்ஸை வைத்து பண்ணுவதை அப்போது மந்திர சக்தியாலே பண்ணியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். தூமாஸ்திரத்தால் கர்ப்பிணியை அவள் வயிற்றில் இருக்கும் சிசுவோடும் பக்கத்தில் இருக்கும் பதியோடும் சேர்த்து வதம் பண்ணிவிட வேண்டும் என்ற உத்தேசத்துடன் அவன் போய் பார்த்தால் அப்போதே அங்கே மடியில் குழந்தை பிறந்திருந்தது. அதாவது விஷ்ணு பூர்வமான அந்த குழந்தை இருக்க அது பிறந்திருந்தது. பிள்ளையார் தான் அந்த தம்பதியின் சதாகால பிரார்த்தனைக்கு இறங்கி வைஷ்ணவாம்சமான புத்திரஸ்தானத்தில் தோன்றிவிட்டார். அவரே அங்கே பிள்ளையா பிறந்தாச்சு. இதனால்தான் அவர் வந்து தான் வந்து வாசுதேவ ஸ்வரூபி என்றும் காட்டிவிட்டார். சிவகுமாரனாகப்பட்டவர் விஷ்ணு அம்சமாக இந்த இடத்துல பிறந்தார் என்பதில் சைவ வைஷ்ணவ சமரசமும் உசத்தியாக வந்துவிடுகிறது. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் என்று ஆரம்ப ஸ்லோகத்திலேயே வருகிறதே அப்படின்னு சொல்லிட்டு இதையும் எடுத்து காட்டுகிறார். தூமாசுரன் சரமாரியாக தூமாஸ்திரம் விட சீறிக்கொண்டு பெரிய பெரிய மேகம் மாதிரி புகை அவர்களை நோக்கி பாய்ந்தது. அத்தனையும் குழந்தை பிள்ளையார் தன்னுடைய சரீரத்துக்குள்ளே வாங்கி கொண்டு விட்டார். இனிமேல் அஸ்திரம் போட முடியாதென்று அவன் களைத்து போய் நின்று விட்டான். அப்போது அவனை சம்ஹாரம் பண்ணுவதற்காக வேறு எதையும் போட வேண்டாம், அவனே போட்டு விட்டதை உள்வாங்கி வைத்து கொண்டிருப்பதை அவனுக்கு நாம் திருப்பி அளித்தாலே போதும் என்று அவர் அஸ்திரங்களை தான் கக்கினதை விட அவன் அந்த அஸ்திரங்களால் தாக்கப்பட்டு அவன் அழிந்து போனான். தூமத்தை அஸ்திரமாக கொண்டே வெற்றி கொடி நாட்டிக்கொண்ட பிள்ளையாருக்கு தூமகேது என்கின்ற பெயர் உண்டாயிற்று. தூமம் என்பதை தூம்ரம் என்றும் சொல்லுவதுண்டு, தூம்ரகேதுவையும் தூம்ரகேது என்றும் சொல்லுவதுண்டு என்று இந்த தூமகேது அப்படிங்கிற பெயர் வந்த காரணத்தை சொல்லும்பொழுது விஷ்ணுவை தொட்டு சைவ வைஷ்ணவ ஒற்றுமையை தொட்டு பல வண்ணங்கள் இந்த பெயரை பற்றி சொல்லும்பொழுது நமக்கு பல சிந்தனைகளை பெரியவர் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார். இப்போ தூமகேது அப்படிங்கிற பெயர் காரணத்தை பார்த்தோம். அடுத்தது வந்து கணாத்தியக்ஷர். பிள்ளையாருக்கான 16 பேர்களில் இன்னொன்று கணாத்தியக்ஷர். கணாத்தியக்ஷர் அப்படின்னு சொன்னால் கணங்களுக்கு கணங்களை ரட்சிப்பவர், கணங்களுக்கு அதிபதியானவர் அப்படின்னு பேர். தூமகேதுர் கணாத்தியக்ஷர் ஷோடச நாமங்களில் தூமகேதுவுக்கு அப்புறம் கணாத்தியக்ஷர் கண அத்தியக்ஷர். அத்தியக்ஷர் அப்படின்னு சொன்னால் சூப்பர்வைஸ் பண்ணுறவர், அதாவது நிர்வாகம் பண்ணுகிறவர், கண்காணிக்கின்றவர் அப்படின்னு பேர். கணங்களை அதிபதியாக இருந்து கணங்களுக்கு அதிபதியாக இருந்து அதை கண்காணிப்பவர். கணாத்தியக்ஷர் அப்படிங்கிற பேர் வேறு, கணபதி அப்படிங்கிற பேர் வேறு, பொருள் வேறு ரெண்டுக்கும். இங்கே கணாத்தியக்ஷர் அப்படின்னா கணங்களை கண்காணிப்பவர் அப்படின்னு பொருள். ஒரு தலைவன் தனக்கு கீழ் இருக்கின்றவர்களை கண்காணிப்பது அப்படிங்கிற அந்த பொருள். அப்போ இந்த கணாத்தியக்ஷர் அப்படிங்கிற பேருக்கு பின்னாலேயும் நாம் சிந்திப்பதற்கு, தெரிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு நிறைய சங்கதிகள் இருக்கின்றன. அது என்ன, நாளை வரை காத்து. காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.